கோமதி, நீ என்ன பண்ற? நம்ம சொந்தக்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டு வர வெள்ளிக்கிழமை சரவணனுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்றதா இருக்கும். எல்லாரையும் மறக்காம வர சொல்லி. அப்புறம் எதுக்கு ஒரு வாட்டி சம்மந்தி நிச்சயதார்த்துக்கு நம்ம சைட்ல இருந்து ஏதாச்சும் உதவி பண்ணணும்னு கேட்டு. பாண்டியன் சொன்ன மாதிரியே கோமதியும் பாக்யாக்கு போன் பண்றாங்க. என்ன சம்மந்தி, நிச்சயதார்த்த ஏற்பாடுலாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? பாக்யமும் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க சம்மந்தி, எல்லா ஏற்பாடும் தடப்புள்ள நடந்துகிட்டு இருக்கு. கோமதியும் உங்களுக்கு ஏதாச்சும் உதவி தேவைப்பட்டா எங்க கிட்ட மறக்காம கேளு. பாக்யமும், அச்சோ இதெல்லாம் என்னங்க இருக்கு? அதெல்லாம் எந்த உதவியும் தேவையில்ல. கோமதியும் அப்புறம் உங்க வீட்டுக்கார கிட்ட சொல்லி, பொண்ணுக்கு நிச்சயம் நடக்க போது எப்பயாச்சும் அவருக்கு வீட்டுக்கு கொஞ்சம் விளையாடிக்கலாம். பாக்யமும் என்னங்க பண்றது, நானும் எவ்வளவு வாட்டி சொல்லி அவர் அதை கேட்கற மாதிரியே கோமதியோ இல்லங்க, இங்க சொந்தக்காரங்க நிறைய பேர் வருவாங்கல்ல, அப்புறம் பொண்ணு வீட்டை பார்த்துட்டு என்னடா இது இப்படி இருக்குன்னு நினைச்சிடக்கூடாது. அதுக்காக தான் இப்படி சொன்னேன், நீங்க ஒன்றும் தப்பா எடுத்துக்காதீங்க.